லாரி டுடே டிவிக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உடனடியா லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். I'm just sitting here. I got time. It's clear to see from up here. Sticker speed governor. இது வந்து தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா எஃப்சி டைப்ல இருக்கு. இந்த கொரோனா காலத்துல இது ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த ஸ்டிக்கருக்கு கடந்த ஆட்சியில அதாவது கடந்த அரசு அப்போ வந்து ஜவஹர்னு போக்குவரத்து ஆணையர் இருந்தாங்க. அவர் போட்ட திட்டம் என்னன்னா ஜியோ போட்டு கொள்ளையடிப்பது. அதாவது அரசு உத்தரவு, ஒரு உத்தரவு போட்டு என்னன்னு போட்டார், முதல்ல நீங்கள் வந்து ஸ்பீடு கவர்னர் மாட்டி ஆகணும் வண்டியில். நாங்கள் என்ன சொல்லுவோம், ஸ்பீடு கவர்னர் அட் தி டைம் ஆஃப் பர்ச்சேசிங் நியூ வெஹிக்கிள். புது வண்டி வாங்கும்போது அதில் ஃபிட் பண்ணி வரட்டும், நாங்கள் போடுறோம்னு சொன்னோம். மாறாக அவர் என்ன பண்ணார், ஒரு ஜியோ போடுறார். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பீடு கவர்னர் பொருத்தணும். அது எப்படி போடுறாருனா, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஜியோவை போடுறார். அப்போ என்ன ஆகுது, ரெண்டு நிறுவனம் தான் வாங்கணும். இன்னொன்று என்ன ஆகிடுச்சு, அதனுடைய விலை பார்த்திங்கன்னா 1200 ரூபா இருந்த ஒரு ஸ்பீடு கவர்னர் 5000 ரூபா ஆகிடுச்சு. அப்போது அதில் ஜியோ போட்டு அதில் பணம் பறிப்பது என்ற ஒரு உத்தரவை கொண்டு வந்தாங்க. இதை கேட்டுகிட்டே இருக்குள்ள என்ன பண்ணார், இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர், ஸ்டிக்கர் வந்து அட் தி டைம் ஆஃப் எஃப்சியில் நம்ம ஒட்டுவோம். இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதை என்ன பண்ணார், வெறும் 500 ரூபாக்கு ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தோம். மேக்ஸிமம் 700 ரூபா ஆகும் ஒரு லாரிக்கு ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர். இதுக்கும் ஒரு ஜியோ போட்டார். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 11 நிறுவனத்தில் தான் வாங்கணும், இவர்கள் ஸ்டிக்கர் தான் நீங்கள் ஒட்டணும், அது ஆன்லைனில் ஒரு பிரிண்ட் அவுட் வரும் அவங்கக்கிட்ட தான். அப்படி போன உடனே வெறும் 500 ரூபா அந்த ஸ்டிக்கரு 5000 ரூபா, 4500 ரூபாலேருந்து 5000 ரூபாய்க்கு அதுடைய விலை ஏறி இப்போது 7000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அதாவது ஒரு ஆட்டோக்கு 500 ரூபா ஒட்டுற ஆட்டோக்கு 2000 ரூபா ஆச்சு, 500 ரூபா ஒட்டக்கூடிய ஒரு லாரிக்கு பார்த்திங்கன்னா அது 4000 ரூபா ஆச்சு. இப்போது பெரிய வண்டிக்கு 7000 ரூபா வரைக்கும் அந்த ஸ்டிக்கரு வசூல் பண்ணுறாங்க. அப்போது இதை தான் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு மாநில லாரி சங்கம் வந்து எல்லா ஆர்டிஓ அலுவலகத்துலேயும் நம்ம வந்து மனு கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க. அப்பொழுது நான் என்ன பண்ணேன், அந்த மனு கொடுக்கறதோட இது மிகப்பெரிய முறைகேடு, இது இவ்வளோ பெரிய ஊழல், இது இதில் இவ்வளோ லஞ்ச லாவண்யம் இருக்குதுன்னு சொல்லி நான் காலையில் அன்று எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸில் மனு கொடுக்குறப்போ நான் ஒரு மனு எடுத்துக்கிட்டு நேராக சென்னை ப்ரெஸ் கிளப் போயிட்டேன். ப்ரெஸ் கிளப்பில் போய் நான் வந்து ஓப்பனாக சொன்னேன், இதில் இவ்வளோ இவ்வளோ காசு இருக்குது, ஒரு 500 ரூபா ஸ்டிக்கரில் வந்து இவங்க மேல்கொண்டு 5000-6000 ரூபா ஜியோ போட்டு கொள்ளை அடிக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு 1200 ரூபா விற்கக்கூடிய ஒரு ஸ்பீடு கவர்னருக்கு இவங்க 5000 ரூபா வரைக்கும் 3700 ரூபாலேருந்து 5000 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இப்பொழுது மூணாவதாக இன்னொரு ஜியோ போட்டிருக்காங்க, அதாவது ஜிபிஎஸ் கருவி பொருத்தணும். ஜிபிஎஸ் கருவி எல்லா வாகனத்துலேயும் வருது. ஜிபிஎஸ் கருவி நாங்களே 5000 ரூபாய்க்குள்ளவே வாங்கிடுறோம். 3500 ரூபாலேருந்து 5000 ரூபா கிடைக்கும். 15-20000 ரூபா அரசு ஜியோ போட்டு நாங்கள் சொல்கிறோம். அப்போது தமிழகத்தில் மொத்தம் 12 லட்சம் பொது போக்குவரத்து வாகனங்கள் இருக்குது. அப்போது ஒரு ஒரு வாகனத்துலேயும் இதில் ஸ்டிக்கரில் ஒரு 3500-4000 ரூபா இன்ட்டு 12 லட்சம், அதே மாதிரி ஒரு லாரிங்க பஸ்ஸுங்க இந்த ஸ்டிக்கர் இந்த ஜிபிஎஸ் கருவி மற்றும் ஸ்பீடு கவர்னர்
மொத்தம் 2,300 கோடி ரூபாய் வந்து இதில் முறைகேடு நடைபெறுது, இது ஊழலாகவும் லஞ்சமாக பெறப்படுதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரெஸ் மீட் வச்சேன். ப்ரெஸ் மீட்டு போகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி, அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வேணும் என்பதை நான் அவருடைய பிய தொடர்பு கொண்டேன். நீங்கள் ப்ரெஸ் முடிச்சுட்டு நேரடியாக நீங்கள் அறிவாலயத்துக்கு வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அந்த எதிர்கட்சி தலைவரை நான் சந்தித்தேன்னா, கடந்த அரசு வந்து யார் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்ன உடனே அவர்கள் மீது வேணுன்ட்டு வேறு மாதிரியான பழியும், அவர் மீது தாக்குவதும், அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டு சொல்லுவதும், பொய் வழக்கு போடுவதும், இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டது. ஆகவே என்னுடைய பாதுகாப்பு கருதி நான் எதிர்கட்சி தலைவரை சந்தித்து ஒரு மனு, இந்த ப்ரெஸ் செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்த மனு அப்படியே டீட்டெயிலாக கொடுத்தேன். இதே மாதிரி இப்போ கையில் இருக்கிற இந்த பேப்பர்ஸு, அரசு என்ன ஜியோ போட்டிருக்கு, எந்தெந்த நிறுவனம் சொல்லி கொடுத்தேன். அன்றைய தினமே எதிர்கட்சி தலைவர் அன்று மாலையே இப்போ பத்திரிக்கையாளர் சந்திச்சிருக்காங்க. மறுநாள் எல்லா பத்திரிக்கைகளும் இந்த செய்தி வந்தது. செய்தி வந்தது இது இல்லாமல் மாநில லாரி சங்கமும் இந்த இஷ்யூ வந்து எல்லா ஆர்டிஓ அலுவலகத்துலேயும் அன்றைய தினம் மனு வழங்கப்பட்டது. அந்த செய்தியும் பத்திரிக்கையில் வந்தது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தெரியப்பட்டது இந்த போக்குவரத்து துறையில் ஜியோ போட்டு இவ்வளோ பெரிய முறைகேடு. வாகனம் ஃபிட்னஸுக்கு போகும்போது ஸ்டிக்கர் ஒட்டுவதிலையும், இந்த ஸ்பீடு கவர்னர் மாட்டுவதிலையும், ஜிபிஎஸ் கருவி மாட்டுவதிலையும் இவ்வளோ பெரிய முறைகேடு தெரிஞ்ச உடனே உடனடியாக ஜிபிஎஸ் கருவி வேண்டாம் அப்படி என்பதை போக்குவரத்து துறை, அப்பொழுது வந்து ஜவஹர் கமிஷனர், நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை கே கே நகர் ஆர்டிஓ அலுவலகத்துக்கு கூப்பிட்டு உடனடியாக திரும்ப பெறப்பட்டது. அதாவது இந்த ஸ்பீடு கவர்னரு நீங்கள் எந்த நிறுவனத்தில் ஒன்றா வாங்கி மாட்டீங்க அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஜிபிஎஸ் கருவி தேவையில்லை, லாரிக்கு தேவையில்லை, பப்ளிக்கு போக்குவரத்து உள்ள பஸ்ஸு போன்ற வாகனத்துக்கு தான் தேவைன்றதை உடனடியாக நீக்கி கொண்டார்கள். ஆகவே அது ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்தால் போல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாதம் கழித்து எலெக்ஷன் எல்லாம் வந்ததுனால ஒரு 4-5 மாதங்களாக இதை வந்து எங்கேயும் போய் எந்த அதிகாரிகிட்டையும் சொல்ல முடியாமல் இருந்தது. திருப்பி இந்த அரசு, திமுக அரசு வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டிக்கர் அதே அளவுக்கு பணம் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே நாங்கள் தொடர்ந்து போக்குவரத்து அமைச்சருக்கு பல முறை இது குறித்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வாகனத்துக்கு 6,800 ரூபாய் பணம் கேட்டு அவன் அதுக்கு ஒரு பில்லும் கொடுத்து எதற்காக இவ்வளோ பணம் வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்டு அவர்களுக்கு வந்து ஒரு அந்த ஆன்லைன் இதுலேயே வந்து 1,400 ரூபான்னு வருது. நம்ம எவ்வளோ ஸ்டிக்கர் வாங்கினோமோ 1,400 வருது. ஆக்சுவலாக 700 ரூபா தான் அது, 1,400 வருது. 1,400க்கு எனக்கு பில்லு கொடுத்துட்டு அவன் ஒரு பில்லு 6,700 ரூபா 7,000 ரூபான்னு ஒரு பில்லு கொடுக்குறான். ஆகவே நான் பூந்தமல்லி ஆர்டிஓ ஆஃபீஸை பற்றி இந்த ஸ்டிக்கர் விற்பனை செய்தவர்கள் மீது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆரை வாங்கியிருக்கேன். இதே மாதிரி தமிழகம் முழுவதும் உள்ள அங்கங்கே லாரி உரிமையாளர்கள் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒரு ஸ்டிக்கரை வந்து 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து அதிக பணம் வசூல் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிற, இப்போ அது மாதிரி கம்ப்ளைண்ட்டு ஃபைல் ஆகிட்டே இருக்குது. நான் ஆர்டிஓ அலுவலகத்துலேயும் போக்குவரத்து ஆணையர்கிட்ட சொன்னேன், இந்த ஸ்டிக்கர்னால உயிர் பாதுகாப்பு விபத்து தடுப்புனா ஏன் ஆர்டிஓ அலுவலகத்தில் நீங்களே வாங்கி இதை விற்கக்கூடாது? ஏன் மக்களுக்கு குறைந்த விலையில் நேரடியாக டூப்ளிகேட் வரும் தானே 3வது நபரை கூப்பிடுறீங்க, நீங்களே அந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் வச்சுக்கிட்டு எஃப்சிக்கு வந்துக்கிறியா, இதாப்பா இதுக்கு ஃபிக்ஸட் ரேட்டுன்னு தெரியும் ஒரு லாரிக்கு எவ்வளோன்னு, இப்போ பண்டில் கட்டி வச்சுடுங்க, 10 வீல் சக்க வண்டியாக இது, டேங்கர் வண்டியாக இது, பஸ்ஸாக இது போட்டு நீங்களே அதை ஏன் வந்து மக்களுக்கு உயிருக்கு பாதுகாக்க விபத்து தடுக்க தானே செய்கிறீங்க, அது மாதிரி இதை பண்ணிட்டு போயிடுங்களேன்னு கூட கேட்டேன். ஆனால் இன்று வரை எந்த மாற்றம் இல்லாமல் கடந்த ஆட்சியோட இப்பொழுது அதிக விலைக்கு விற்கப்படுது. ஆகவே இதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை மாநில லாரி உரிமையாளர் சங்கம் முன்னெடுக்க வேண்டும்.
எடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த அரசுக்கு இதே கடந்த அரசு அப்போ என்ன மாதிரியான போராட்டம் செய்தோமோ அதே ஒரு மாதிரி ஒரு போராட்டத்தை மாநில தலைவர் அறிவிக்க வேண்டும். அதே நாங்கள்லாம் எடுத்து சென்று அந்த பழையபடி நம்மளுக்கு நிர்ணயித்த எந்த ஒரு ஆன்லைன் இல்லாமல் நேரடியாக ஆன்லைனில் அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம வாங்கி ஸ்டிக்கரை ஒட்டி குறைந்த விலையில் இந்த வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் என்பதுதான் லாரி உரிமையாளர்களுடைய நோக்கமே என்னென்னா, நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட தயார், அது என்ன காஸ்ட்டு அதை ஒட்டுறோம், ஆனால் மேற்கொண்டு அதன் மீது 4,000-5,000 ரூபா வசூல் பண்ணுது. ஸ்பீடு கவர்னர் நீங்கள் போடுறீங்க, ஸ்பீடு கவர்னர் வேலை செய்தால் எங்கெல்லாம் செக் பண்ணுறீங்களா, இல்லை அதை செக் பண்ணுற நிறுவனம் இருக்கா, இல்லை அந்த ஸ்பீடு கவர்னர் ஒர்க் பண்ணதான்னு ஆர்டிஓ எப்போது பார்த்துருக்காரா, எந்த இதுவும் அதில் கிடையாது. பேருக்கு அந்த பொருளை காமிச்சு இவங்க அது மீது எக்ஸ்ட்ரா ஒரு வண்டிக்கு இவ்வளோ ஆண்டு ஆண்டுக்கு அவங்களுக்கு இதன் மூலம் இவ்வளோ பணம் வரணும். இன்னும் இதை வந்து சங்கம் வந்து அன்றைக்கி தட்டி கேட்காம இருந்தால் வண்டியில் போடுற ஒய்பரோ அவருக்கு சொல்கிற பிளேடு தான் போடணுன்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஓட்டுநரும் நீங்கள் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷூ போடுறீங்க, எல்லாரும் ஒரே ஷூ போடணும், நாங்கள் அதில் முள்ளெல்லாம் வச்சுக்கிறோம், அப்போ தான் நீங்கள் சரி நீங்கள் பாட்டு வழுக்கிற பிளாஸ்டிக்கெல்லாம் ஷூ போட்டுக்கிறீங்க, இதனால தான் விபத்தாவது உயிரிழப்பு, அதுக்கு ஒரு ஜியோ போட்டு கூட வசூல் பண்ணுவீங்க. ஆகவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதை உடனடியாக இந்த பெரிய ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்து தடுக்க வேண்டும். கர்நாடகா போன்ற ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இதெல்லாம் கிடையாது, இங்கே தான் இது நடக்குது. கடந்த அரசு எடுத்த அதே திட்டத்தை இந்த அரசிலும் தொடர்கிறது. ஆகவே போக்குவரத்து துறை எடுக்கிற உத்தரவு வந்து முதல்வருடைய பார்வைக்கு போய் ஆகும். போக்குவரத்து துறையில் ஏதோ ஒரு 150 பேர் வேலையாட்கள் ஒரு ஜியோ போட்டார் அமைச்சர், ஒட்டுமொத்தமாக முதல்வர் தலையிட்டு அதை கேன்சல் பண்ணாங்க. அது மாதிரி இந்த ஸ்டிக்கரில் நடக்கக்கூடிய முறைகேடு, ஜிபிஎஸ் கருவி, ஸ்பீடு கவர்னர் இருக்கக்கூடிய இந்த 2,000 கோடி ரூபாய் முறைகேடை முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மாநில அரசு அறிவித்தால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த எல்லா லாரி உரிமையாளர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு போராட்டமே எப்படி இருக்குன்னா, மாண்புமிகு முதல்வர் அவருடைய கனிவான கவனத்துக்கு கொண்டு செல்லும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று அறிவிங்க. அதன் மூலம் அரசுக்கு நம்ம கோரிக்கை அனைத்தும் செல்லும். அதுவும் குறிப்பாக போக்குவரத்தில் நடைபெறுகிற இந்த ஒளிரும் பட்டை, ஸ்பீடு கவர்னர் என்ற முக்கியமான கோரிக்கைகளும், அதே மாதிரி வாகனத்தில் வழி நெடுகில் காவல்துறை பண வசூல் செய்வதும், மேலும் மற்ற சில கோரிக்கைகளை வைத்து மிகப்பெரிய போராட்டத்தில் சென்னையில் அறிவித்தீர்கள் என்றால் முதல்வர் பார்வைக்கு சென்றால் இந்த ஸ்டிக்கர் பிரச்சனை முடிவு கோரும் என்பது எங்களை போன்ற லாரி உரிமையாளர் சங்கங்களுக்கோ லாரி உரிமையாளருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த போராட்டத்தை அறிவிப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறோம்.